அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது டி டுவெண்ட்டி உலக கிண்ண சுற்றுப்பட்டிகளானது எதிர் பெரும் ஒக்டோபர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது இவ்வாறு இந்த டி டுவெண்ட்டி உலக கிண்ண போட்டிகளிலே இலங்கை அணியினர் இவ்வாறான ஒரு பிளேயிங் லவுன்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இந்த அடிப்படையில் இலங்கை அணியினை எடுத்து நோக்குகின்ற சந்தர்ப்பத்திலே சமீப காலத்திலே ஒரே ஒரு தொடர் பெட்டி ஒன்று இந்திய அணியுடனான ஒரு பெட்டி ஒன்று கிடைக்கப்பட்டது அதற்கு முன்பாக இந்த இலங்கை அணியானது என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று வருட வருடங்களாக மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையினை இட்டு சென்றிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த இலங்கை அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த வருடம் நடைபெற்ற பங்களாதேஷ் மற்றும் இந்தியா அதே போன்று இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சுற்றுத்தொடரின் மூலமாக ஒரு சில வீரர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான இனம் காணப்பட்ட அந்த வீரர்களை வைத்துக் கொண்டு என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவன் ஒன்றினை கூட இந்த இலங்கை அணியில அமைத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது எனது கணிப்பு இலங்கை அணியினை பொறுத்தவரையில் இந்த டி டுவெண்டி உலக கிண்ண

அணியிலே அதிகளவான சகலதுறை வீரர்கள் அமைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூட இந்த அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கை அணியினுடைய தொடக்க வீரராக குஷால் வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது இலங்கை அணி சார்பாக திருப்திப்படும் வகையிலே ஒரே ஒரு திருப்பாட்ட வீரர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது குஷால் பெரேரா மட்டுமே அவரும் கடந்த காலங்களிலே இலங்கை அணி தலைமைத்துவத்தினையும் ஏற்றுமாளி நடத்தியிருந்தார் இருப்பினும் அவருடைய தலைமைத்துவம் மிகச்சிறந்த முறையில் பிரிகாசிக்காத காரணமாக தலைமைத்துவம் கூட மாற்றப்பட்டிருக்கின்றது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்க வீரராக எந்த வீரர் பெண்ணை களமறக்குவார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விக்குறியாக காணப்படுகிறது இந்த இடத்திலே அவிஷ்கே பிரனாண்டோ அவர்களுக்கு அதிகளவான வாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது இருப்பினும் அவருடைய பெருவர்களானது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றது இருப்பினும் என்னை பொறுத்தவரை தற்பொழுது இலங்கையில் நடைபெற்று வருகின்ற அந்த டி டுவெண்ட்டி சுற்றுத்தொடர்கள் கூட சிறந்த பெருவர்களை அவிஷ்கே பிரனாண்டோ அவர்கள் வைத்திருப்பதன் காரணமாக அவிஷ்கே பிரனாண்டோ அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் மீளவும் கிடைக்கப்படுவக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக பானுக ராஜபக்ச அவர்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகிறது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிறந்த ஒரு தரமான வீரராக காணப்படுகின்றார் இலங்கை அணியினால் ஓரங்காட்டப்பட்ட ஒரு வீரர் என அவராலே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வீரராகவும் அதேபோன்று இலங்கை அணியினால் அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு வீரராக காணப்படுகின்றார் இருப்பினும் அவருக்கு கிடைக்கப்பட்ட இந்திய அணியுடனான தொடரிலே மிகச்சிறந்த பெறுபவர்களை வெளிப்படுத்திய காரணமாக என்னை பொறுத்தவரை இந்த மூன்றாம் இலக்கத்துக்கு ஒரு பொருத்தமான வீரராக இந்த மானுக்கு ராஜபக்சே அவர்கள் திகழ்வார் என நான் நினைக்கின்றேன் இதற்கு அடுத்தபடியாக நான்காம் இலக்க வீரராக தனஞ்சேடி செல்வா அவர்கள் உறுதி செய்யப்பட்ட வீரராக காணப்படுகிறார் இவர் ஒரு சகலோது வீரராகவும் அதேபோன்று போன்று இலங்கை அணியிலே தற்பொழுது காணப்படுகின்ற துருப்பாட்ட வரிசை அணி ஓரளவு பலப்படுத்தக்கூடிய ஒரு வீரராக அழகாகவும் இந்த தனஞ்சேடி செல்வா அவர்கள் காணப்படுறார் அடுத்து ஐந்தாம் இலக்கத்திலே இந்த இடத்திலே சரித்து அசிலங்க அவர்கள் விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுறது இவர் மிகச்சிறந்த முறையில் இந்திய அணியுடனான தொடரில் தன்னுடைய திறமையை முழுமையாக வழிகாட்டினார் இதன் காரணமாகவும் அது மட்டுமின்றி இந்திய இலங்கையிலே நடைபெற்ற உள்ளூர் போட்டிகளிலும் மிகச்சிறந்த பொருவர்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதன் காரணமாகவும் இந்த சரித்து அசிலங்க அவர்களுக்கு இந்த ஐந்தாவது இடமானது உறுதி செய்யப்பட்ட இடமாக காணப்படுறது அடுத்து ஆறாவது இடத்திலே தலைவர் டசுன் சாணக் அவர்களும் ஏழாவது இடத்திலே பண்டு ஹசரங் அவர்களும் எட்டாவது இடத்திலே சாமிக்க கருணாரத்தின அவர்களும் ஒன்பதாவது இடத்திலே துஷ்மந்த சமீர் அவர்களும் பத்தாவது இடத்திலே அகில தனஞ்சிய அல்லது சந்தகான் ஆகிய இரண்டு வீரர்களிருந்து ஒரு வீரரும் பதினோராவ இடத்திலே நுவான் பிரதீப் அவர்களும் களமிறங்குவைக்குரிய வாய்ப்புகள் காணப்படுவது இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை இந்த இலங்கை அணியுடைய துடுப்பாட்ட வரிசையானது எட்டு வீரர்களை கொண்டமைந்ததாகவும் பந்து வீச்சிலே என்னை பொறுத்தவரையில் ஏழு வீரர்கள் பந்து வீசக்கூடிய ஆழமை கொண்டவர்களாக காணப்படுகிறார் ஒரு சில வேளை இந்த குழாமிலே அஞ்சலோ மத்யூஷ் அவர்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த அகிலதனஞ்சிய அல்லது சந்தகான் ஆகியோருக்கு பதிலாக இந்த மத்யூஷ் அவர்கள் களமிறங்குவைக்குரிய வாய்ப்புகள் காணப்படுது அவ்வாறு களமிறங்குகிற சந்தர்ப்பத்தில் இலங்கை அணியுடைய துடுப்பாட்ட வரிசையானது மேலும் வலுப்பெற்று ஒன்பது வீரர்கள் துடுப்பாட்டம் செய்யக்கூடிய வல்லுநர்களாக திகழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூட அமையப்பட்டிருக்கின்றது இருப்பினும் இந்த அணியினை இந்த டசுன் சானக அவர்கள் எவ்வாறு வழிநடத்த போகின்றார் என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இந்த வீரர்கள் அனுபவம் சற்று சர்வதேச அளவிலே குறைந்த வீரர்களாக காணப்பட்டாலும் ஆனால் என்னை பொறுத்தவரையில் சர்வதேச வீரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிகரான ஒரு வீரர்களாகவும் அதே போன்று இந்த பிளேயிங் கிரவுண்டானது இறை அணிகளுக்கு மிகவும் ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அணியாகவும் இந்த அணி காணப்படுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பது எனது கணிப்பு உங்களுடைய சிலங்க அணியினுடைய பிள்ளைங்களை ஒன்று எவ்வாறு அமையும் என்பது தொடர்பான தகவல்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமின்றி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்